ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு கார்த்திகை மாதம் 1 நவம்பர் 16. இதே நாள் நவம்பர் 16 அன்றுதான் 1985 திருப்பராய்த்துறை தபோவனத்தை நிறுவிய பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் சமாதி அடைந்தார். 87 இந்த பூ உலகிலே வாழ்ந்தவர். தமிழகத்து துறவி, பொள்ளாச்சியிலே பிறந்தவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்திலே துறவியாக சேர்ந்து அங்கே பயிற்சி பெற்று ஊட்டியிலே ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து பின்னாளிலே திருப்பராய்த்துறையிலே தபோவனம் ஒன்றை நிறுவி திருப்பராய்த்துறை தபோவனம் என்றதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் என்றதற்கு பெயர் சூட்டி அதற்கு தலைமை பொறுப்பு வகித்து பல்வேறு துறவைகளை தயார் செய்து சமூகப்பணி, கல்விப்பணி ஆகியவற்றை ஆற்றியவர். எளிய தமிழிலே பாமரர்களும் புரிந்து கொள்ளும்படி இராமாயணம், மகாபாரதம், திருவாசகம், தாயுமானவர் சுவாமி பாடல்கள், பதஞ்சலி யோக சூத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் என்று அனைத்து ஸ்லோகங்களுக்கும் பாடல்களுக்கும் பதவுரை எழுதி பாமரனும் புரிந்து கொள்ளும்படி சேவை செய்தவர் சுவாமி சித்பவானந்தர். அதுவும் லாப நோக்கு இல்லாமல் பிரச்சார விலையிலே மிக எளிய விலையிலே மக்களுக்கு புத்தகம் சென்றடைய வழிவகுத்தவர் சுவாமி சித்பவானந்தர். கடுமையாக உழைக்கக்கூடியவர், ஓய்வொழிவின்றி உழைக்கக்கூடியவர், சமுதாய பணியிலே முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர். விவேகானந்தரை தன்னுடைய மானசீக குருவாக கொண்டு இந்த நாட்டு மக்களையே எழுச்சி ஏற்பட வேண்டும், உள்ளார்ந்த தெய்வீகம் அவர்களுக்குள்ளே பரிமளிக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் சுவாமி சித்பவானந்தர். அந்தர்யோகம் நடத்தி ஆயிரக்கணக்கான இந்துக்களுக்கு மனதிலே தெய்வ நம்பிக்கையை ஊட்டி தெய்வ சக்தியை ஊட்டியவர் சுவாமி சித்பவானந்தர். அவர் 6 கல்வி நிலையங்களை துவக்கி இன்றளவும் எவ்வித அப்பழுக்கு இன்றி கல்விப்பணி செய்து வருகின்றன. அவை அத்தனையும் மாணவர்கள் இலவசமாக கல்வி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இருக்கை வசதியோடு, ஹாஸ்டலோடு கல்வியினம் துவங்கியவர். அப்படி சமுதாய சேவை செய்தவர், ஹிந்து இயக்கங்களோடு நெருங்கி பழகியவர், குறிப்பாக RSS இயக்கத்தினுடைய தாய் வீடு என்று சொல்கின்ற அளவுக்கு திருவேடகமானாலும் சரி, திருப்பராய்த்துறையானாலும் சரி, எந்த விதமான உதவி வேண்டுமென்றாலும் அவர்கள் செய்ய தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சுவாமி சித்பவானந்தர் 70,000 அதிகமான சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். 150 புத்தகங்களுமே எழுதியுள்ளார். நம்மிடையே வாழ்ந்த மிகப்பெரிய மகான். அவர் மூலம் வாழ்க்கையிலே உயர்ந்தவர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அத்தகைய மகான் சமாதி அடைந்த தினம் இன்று. இதே நாள் நவம்பர் 16 1915 புரட்சி வீரர் விஷ்ணு கணேஷ் பிங்லே என்பவர் தூக்கிலிடப்பட்டார். கதார் இயக்கத்திலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு வெளிநாடுகளிலே புரட்சிகர செயல்களில் ஈடுபட்டவர். பின்னர் பாரதம் வருகின்றார். சாவர்கரை குருவாக ஏற்று அவர் வழியிலே ஹிந்து சாம்ராஜ்யம் அமைய வேண்டும் என்று பாடுபட்டவர். ராஷ் பிகாரி போஸ் வழிகாட்டுதலின்படி புரட்சி செயல்களில் ஈடுபடுகின்றார். அப்படித்தான் பஞ்சாபிலே சீக்கியர்களை எல்லாம் இவர் கிளந்தெடுச் செய்வதற்காக ஏற்பாடு செய்து அன்றைக்கு பிரிட்டிஷ் இராணுவத்திலே பணி செய்து வந்த சீக்கியர்களெல்லாம் இராணுவ புரட்சி செய்து பிரிட்டிஷ் அதிகாரிகளை விரட்டிவிட்டு அந்த இராணுவத்தை பலவீனப்படுத்தி நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்கிற மிகப்பெரிய திட்டத்தை விஷ்ணு கணேஷ் பிங்களை ஏற்பாடு செய்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே இருந்த எட்டவர்கள் மூலமாக பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு தெரிய வர இவரையும் வேறு சில சீக்கிய இராணுவ வீரர்களையும் பிரிட்டிஷ் அரசு கைது செய்து விசாரணை நடத்தி இந்த நாளிலே 1915 நவம்பர் 16 அன்று தூக்கிலிட்டது. அப்படிப்பட்ட விஷ்ணு கணேஷ் பிங்களே வீரமரணம் எய்திய தினம் இன்று.